சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2018 வெளியான தி ஹவுஸ் வித் அ கிளாக் இன் இட் வால்ஸ் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேண்டசி கதை. தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே ஃபேமிலி உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு படம்ங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே படம் எப்படி இருக்கு, நான் ரிவ்யூ பண்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. தான் சொந்த ஊரை விட்டு தனியால பஸ் ஏறி குட்டி பையனான ஹீரோ பக்கத்துல இருக்க ஜெப்லியன் ஊருக்கு வந்திருக்கான். ஏன் என்னாச்சுன்னு பாக்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் சின்ன ஆக்சிடென்ட்டால இறந்து போயிட்டாங்க. ஆனா இங்கதான் ஹீரோவோட அங்கிள் ஜானதன் இருக்காரு. ஆனா பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை பார்த்தது கூட இல்ல. நேரம் போக போக உள்ளுக்குள்ள இருக்க பயமும் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப உடனே ஹீரோ பாருங்களேன், கையில இருக்க ஒரு குட்டி பந்த புடிச்சுக்கிட்டு, அம்மா அப்பா இங்க குடுத்துட்டு போன கடைசி பரிசு இந்த மந்திர பந்து, அதனால மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அங்கிள் வீட்டுல நான் பாதுகாப்பா இருப்பேனா? அடுத்த நிமிஷமே பந்தோட பின்பக்கத்தை திருப்பி பார்க்க அதுல என்னால சொல்ல முடியாதுங்கிற வார்த்தை வருது. ஹீரோவுக்கு இதெல்லாம் படிச்சதுமே பயம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது. ஹீரோ தேடி வந்த அங்கிள் ஜானதனும் இங்கதான் இருக்காரு. ஹே லூயிஸ், பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பெரிய பையனாதான் இருக்க. இதே மாதிரியே லைட்டா பேச்சை கொடுத்து நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல டக்குன்னு பக்கத்துல இருக்க மணிகூண்ட்ல இருந்து டம்மு டம்னு சத்தம். அங்கிளால இந்த சவுண்ட கேட்டு நார்மலாவே இருக்க முடியல. ஏதோ செஞ்சு வச்ச செல மாதிரி வெறிக்க வெறிக்க அந்த கடிகாரத்தையே பாத்துட்டு இருக்கான். இது கடையில ஹீரோ வேற உள்ளுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். உண்மையாலுமே அந்த அங்கிள்
டார்பியும் தான் கூட சேர்த்துக்கிட்டாச்சு. நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம், டார்பிய தன்னோட ஃப்ரெண்டா பாக்குறான். அதுக்கப்புறமா போட்டியும் ஆரம்பிக்குது. சரி, நம்ம ஹீரோ பந்த வாங்கி ஒரு கோலாச்சும் போடுவான்னு பார்த்தா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலுமே பந்தில் அடிபட்டு பைப்புல தொப்புன்னு கீழே விழுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்த முதல் நாளே அற்புதமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கோவத்தோட மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த டார்பிங்கிற பையன் மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, கண்டிப்பா நீ எனக்கு தான் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாக்லேட்டை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஹீரோவுக்கு என்ன தோணும், பரவாயில்லையே டார்பி ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கே ஓட்டு போறதுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது, டார்பி மட்டும் தனியா கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்பான். இதை பாக்குற ஹீரோவும் என்னாச்சு உன் நண்பர்கள் எங்க போனாங்க, அது ஒண்ணும் இல்ல நேத்து தெரியாதனமா கீழே விழுந்துட்டேனா அதான் என் கை உடஞ்சு போயிடுச்சு, என் நண்பர்கள் கூட கண்டிப்பா என்னால பேஸ்கெட் பால் எல்லாம் விளையாட முடியாதுல்ல அதான் தனியா வந்து நான் மட்டும் விளையாடிட்டு இருக்கேன். ஆமா உங்ககிட்ட கேக்க மறந்துட்டேன், நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கல, உங்க வீடு எங்க இருக்கு? ஓ அதுவா, இங்க இருந்து கல்லறைக்கு பக்கத்துல ஒரு பழமையான வீடு இருக்குல்ல அதான் என்னோட அங்கிள் வீடு, நானும் அங்கதான் தங்கி இருக்கேன். அட உண்மையாவே அந்த வீட்லயா இருக்க, உனக்கு விஷயம் தெரியுமா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு தாத்தா இறந்து போயிட்டாரு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டையே பேய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லு, நீ அங்க ஏதாவது பேய பாத்தியா? சாச்சா அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நேத்து நைட்டு நான் தூங்கும் போது ஏதோ வித்தியாசமான சவுண்ட கேட்டேன், சந்தேகத்துல வெளியில வந்து பாத்தனா என்ன ஒருவேளை பேய பாத்தியா? அட அவசரப்படாதப்பா, என்னோட அங்கிள் தான் அங்க இருக்க சுவர்கள்ல காத வச்சு ஏதோ உன்னை தேடிட்டு இருந்தாரு, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்த ஆளை கொலை பண்ணதுக்கு பயன்படுத்தின கோடாரிய தேடிப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி என்னோட அங்கிள் அவ்வளவு கெட்டவர் கிடையாது, யாருக்கு தெரியும் நல்லவங்களா இருக்கவங்க தான் இப்ப நிறைய தப்புகளை பண்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னதுமே ஹீரோவுக்கு லைட்டா பயம், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நேரா கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு ஒரு சின்ன கனவு, அதுல இறந்து போன அம்மா பக்கத்துல வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் ரொம்ப சோகமா இருக்குன்னு கேட்பாங்க. அப்பாவும் நீங்களும் என்ன விட்டு போயிட்டீங்கல்ல, அதான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன், எனக்கு உங்களை பாக்கணும் உங்ககிட்ட பேசணும்னு நிறைய ஆசையா இருக்கு, இதுக்கடையில டார்பி கிட்ட நான் நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும். மகனே அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ ஒரு புக்கை தேடி கண்டுபிடிக்கணும், அதுவும் சாதாரண புக்கு கிடையாது ஒரு மந்திர புக்கு, அதுவும் கையில கிடைச்சா போதும் கண்டிப்பா டார்பி உனக்கு நெருக்கமான நண்பனா இருப்பான். சடனா தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோவுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது, என்ன ஏதுன்னு புரியாம கொஞ்சம் கொஞ்சமா கதவை திறந்துகிட்டு வெளியில வராங்க. அப்ப அங்கிள் வீட்டோட பின்பகுதியில இந்த பழைய பொம்மைகள் எல்லாம் சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இந்த டம்மு டம்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இந்த டைம்ல யாரு சத்தம் போடுறாங்கன்னு புரியாம லைட்டா எட்டி பாக்க அது ஹீரோவோட அங்கிள். டார்பி சொன்ன மாதிரியே கையில ஒரு கோடாரிய வச்சுக்கிட்டு அங்க இருக்க சுவர்கள் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடச்சிட்டு இருக்காரு. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், ஐயோயோ ஒருவேளை அங்கிள் தான் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த ஆளை கொண்டிருப்பாரு போலன்னு பயந்துகிட்டு கூட கூடன்னு ரூமுக்கு ஓடி வந்தவன் பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு பாப்பான். அப்பதான் ஹீரோவே கவனிக்கிறான், அங்க இருக்க ஜன்னல்ல வரையப்பட்டிருக்க பொம்மை லைட்டா அசைது, கூடவே கயிறை வச்சு இந்த இடத்த விட்டு வெளியில போகாதன்னு வேற சொல்லுது. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், ஆஹா கண்டிப்பா இது பேய் வீடுதான் போலன்னு சொல்லிட்டு நேரா வீட்டோட வாசல் கதவை திறக்கலாம்னு பார்த்தா ஒரு சோஃபா உள்ள பூந்து தடுக்குதுப்பா. நம்மால் சும்மாவா, உயிர் மேல இருக்க பயத்தால சோஃபாவெல்லாம் தாண்டி குதிச்சு எப்படியோ கதவுக்கு பக்கத்துல வந்துட்டான். ஆனா திறக்க பாக்குறான், இவனால முடியல, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு வீட்டுக்குள்ள இருந்தே கூப்பிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த அங்கிளும், டே மர்மவனே உனக்கு என்னாச்சு எங்க ஓடிட்டு இருக்க, அங்கிள் அங்கிள் என்ன கொல்லாதீங்க அங்கிள், ஏதே நான் உன்னை கொல்ல போறனா என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா அங்கிள், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஆயுதத்தை வச்சு இந்த வீட்டுல வாழ்ந்த ஆளை கொலை பண்ணீங்களே அந்த கூடாரிய கூட நான் பார்த்தேன். அட முட்டா பயலே, உனக்கு இந்த கதையெல்லாம் யார் சொன்னா, என் ஃப்ரெண்டு டார்பி, விளங்குச்சு போ, அடுத்தவன் குடும்பத்துல குட்டையை கிளப்புறதுல எல்லாருமே முதலிடத்துல தானா இருக்கானுங்க, உனக்கு இப்ப என்ன, நான் எதுக்கு கோடாரியோட சுத்திட்டு இருக்கேன், இந்த வீட்டுல எதை தேடிட்டு இருக்கேன், நான் யாருங்கிற விஷயம் கூட உனக்கு தெரிஞ்சாகணும் அதானே, சரிவா உண்மையை நானே உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த சோஃபாவையும் அந்தாண்ட உட்கார வச்சுட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அந்த ரூம் ஃபுல்லாவே நிறைய மந்திர புக் எல்லாம் இருக்கு. உடனே அங்கிளும், ஏண்டா குட்டிப்பையா உனக்கு வாரலாக்கு பத்தி தெரியுமா, ரொம்ப நல்லாவே தெரியும், வாரலாக்னா மந்திரவாதி அதானே, ரொம்ப சரியா சொன்ன, அதே மாதிரிதான் நானும் இங்க இருக்க கிளாராவும் நாங்க ரெண்டு பேருமே மந்திரவாதிங்க, அது மூலமா தான் வெளி உலகத்துல யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வீட்டுல இருக்க பொருட்கள் கூட அசையுது, சாதாரண பொம்மைகளுக்கு கூட எங்களால உயிரை கொடுக்க முடியும், அப்படின்னா நீங்களும் கிளாராவும் கெட்ட மந்திரவாதிகளா, அதெல்லாம் கிடையாது, நீ நினைக்கிறத விட நாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, கூடவே பாவம் அந்த கிளாரா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட புருஷன் குழந்தைங்கன்னு எல்லாருமே இழந்துட்டா, அதுக்கப்புறமா கிளாரா எப்பயுமே என் கூட தான் இருப்பா, இப்ப வரைக்கும் எனக்கு அவ ஒரு நல்ல தோழி, பாக்குறதுக்கு என்னமோ கிளாரா டோலி மாதிரி இருக்காங்க, ஆனா நீ தோழின்னு கதை விடுற, சரி அதை கூட விடு, இங்க இருக்க சுவர்கள் எதுக்கு அவ்வளவு கடிகாரங்கள் தொங்க விடப்பட்டிருக்கு, இரவு நேரத்துல வர நீ செவுத்துல காதை வச்சு எதையோ உன்னை தேடிட்டு இருக்க, சரி சரி அவசரப்படாத, அந்த உண்மையும் உனக்கு நான் சொல்றேன், கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்த ஐசாக் அலீனான்னு ரெண்டு சூனியக்காரங்க இருந்தாங்க, அப்ப இந்த ஐசாக்கு உலகத்தையே அழிக்கணுங்கிற ஆசை, அதுக்காக நிறைய பூஜைகளை பண்ணா, ஒரு கிட்டத்துல தன்னோட மனைவி அலீனாவையே கொன்னு அவளோட எலும்ப வச்சு ஒரு சக்தி வாய்ந்த சாவியை உருவாக்கினான், அதுவும் எதுக்காக, வீட்டுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க மந்திர கடிகாரத்தை திறக்கிறதுக்காக, ஒருவேளை அப்படி மட்டும் நடந்தா மக்களோட நிலைமை எப்படி மாறப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது, அப்படின்னா இன்னும் அந்த ஐசாக் உயிரோட இருக்காரா, கண்டிப்பா கிடையாது, மந்திர சாவியை உருவாக்கும் போது
ஏற்பட்ட விபத்தால பாவம் அந்த ஐசாக் இறந்து போயிட்டான். ஆனா அவன் உருவாக்கி வச்ச மந்திர கடிகாரம் அது இன்னும் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அதை தேடிதான் நைட்டு ஃபுல்லா நான் சுத்திட்டு இருக்கேன். நானும் கிளாராவும் இங்க கூடி வந்த முதல் நாள்ல இருந்து டிக்கு டிக்குன்னு அந்த கடிகாரத்தோட சத்தம் எங்களை தொல்ல பண்ணிட்டே இருக்கும். அதான் வீடு ஃபுல்லா நிறைய கடிகாரங்களை மாட்டி வச்சோம். சொன்னா நம்ப மாட்டேன், வீட்டுல ஒரு இடம் விடாம ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் மந்திர கடிகாரத்தை பத்தி எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அங்கிள், நீங்க சொன்ன கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. எது கதையா? அட ஆமா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல மந்திரவாதின்னு, சோ எனக்கும் உங்களை மாதிரியே மந்திரங்களை கத்து கொடுப்பீங்களா? மந்திர தந்திரங்களை விருப்பப்படக்கூடிய யார் வேணா கத்துக்கலாம். உனக்கும் அதுல ஆசை இருந்தா மந்திரங்களோட அடிப்படை புத்தகத்தை படின்னு சொல்லி ஒரு 6 புக்கை கொடுப்பாங்க. இவனும் சும்மா கிடையாது, இரவு பகல்னு ஃபுல்லாவே ஒன்னு ஒன்னா படிக்க ஆரம்பிக்கிறான். இடையில இந்த அங்கிளும் மந்திர புக்ல இருக்க ஒரு சில கேள்வியை கேட்க ஹீரோ கரெக்டா பதில் சொல்லுவாங்க. அப்ப சடனா இவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட நாத்து அடிக்குது. என்னடான் திரும்பி பார்த்தா இந்த தோட்டத்திலேயே சிங்க வடிவத்துல ஒரு செடி இருக்கும். அங்கிள் ஆரம்பத்துல இருந்தே இங்க இருக்க செடி கொடிகள் ஏன் வீட்டுல இருக்க பொருட்களுக்கு கூட உயிரை கொடுத்திருக்காரு போல. அதனாலயே சிங்கமும் தண்ணிக்குள்ள கக்கா போயிட்டு இருக்கு. அந்த நாத்தம் தான் ஹீரோவுக்கு குடல புரட்டுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. இறந்து போன ஐசாக் எழுதி வச்ச ஒரு சில புக்கு எல்லாம் அங்கிள் படிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்த கிளாராவும், என்ன ஐசாக் அப்புறம் அந்த அலீனா பத்தின கதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா? முழுசா சொல்லல, இப்போதைக்கு கொஞ்சத்தை மட்டும் சொல்லிருக்கேன். கட் பண்ணா மறுபடியும் காலையில விடியுது. மந்திரங்களை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க நேரம் பார்த்து பின்னாடி இருக்க ஒரு கதவை திறந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு ஹீரோவையும் அங்கிளையும் கடிக்கலாமே பாக்கும். நல்லவேளை அங்கிள் கஷ்டப்பட்டு அந்த கதவையும் லாக் பண்ணிட்டாரு. யோ பெரிய மனுஷா, என்னையா வீட்டுக்குள்ள ஜூவெல்லாம் வச்சிருக்கியா என்ன? அவ்வளவு பெரிய பாம்பு எங்க இருந்தியா வந்துச்சு? அந்த பாம்பு கிளாராவோட செல்ல பிராணி. ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கிளாரா சும்மா இல்லாம அதோட வண்ணத்தை மாத்திரேன்னு சொல்லி தெரியாதனமா இவ்வளவு பெருசுக்கு மாறி வெறி புடிச்சு போயிடுச்சு. அப்படின்னா கிளாராவாலையும் உங்களை மாதிரியே மந்திரங்களை பயன்படுத்த முடியுமா? டே தம்பி, நானாச்சும் மந்திரங்களை அரையும் குறையுமா தான் கத்துக்கிட்டேன். ஆனா கிளாரா டிகிரியே வாங்கியிருக்கா. ஆனா லாஸ்டா எப்ப தான் புருஷனையும் புள்ளையவும் இழந்தாலோ அன்னையில இருந்து அவளோட மனசு உரநிலையாவே இல்ல. அந்த ஒரே ஒரு காரணத்தாலேயே தற்போதைக்கு அவளால மந்திரங்களையும் பயன்படுத்த முடியாது. இதே மாதிரியே லைட்டா பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பாக்க அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், மந்திர தகடையெல்லாம் தொங்க விட்டு ஏதோ ஒன்னு ரொம்ப பாதுகாப்பா பூட்டி வச்சிருக்காங்க. அங்கிள் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஹீரோ கேப்பான். பதிலுக்கு அங்கிளும், டே தம்பி, நான் உங்ககிட்ட இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்னு இப்ப உனக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? எக்காரணத்தை கொண்டும் இந்த பூட்டி இருக்க கதவை மட்டும் திறக்கவே கூடாது. எனக்காக இது ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணுவியா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் சரின்னு சொல்ல இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நைட்டு 3 பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கிளாராவும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கிரகணம் வரப்போகுது, கண்டிப்பா அப்ப எனக்குள்ள இருக்க சக்திய முழுசா பயன்படுத்த முடியும். சடனா அங்கிள் உள்ள போந்து, கிளாரா உனக்குள்ள இருக்க திறமையை பத்தி நம்ம பேசுங்க வரல, முதல்ல ஹீரோ எந்த அளவுக்கு மந்திரங்களை கத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். டே தம்பி, 2 மந்திரத்தை போட்டு விடும் சொல்ல நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா எந்த ஒரு மேஜிக்குமே வேலை செய்யல. அங்கிள் என்னாச்சு, நான் எதுவும் மந்திரங்களை தப்பா சொன்னா? சேச்சே, நினைச்சதை விட நீ மந்திரங்களை ரொம்ப அழகாதான் மனப்பாடம் பண்ணிருக்க. ஆனா மந்திரங்களை உச்சரிக்கும் போது உன்னோட மனசு உருநிலையா இருக்கணும். அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் உன்னால சக்தியை பயன்படுத்த முடியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப அழகான நட்சத்திரங்கள் நம்மளோட பூமியவும் அதை சுத்திக்கிட்டு இருக்க கிரகணங்களையும் ஒரு சின்ன மேஜிக் மூலமா ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. வியந்து போன ஹீரோவும் வாயை பிளந்துகிட்டு பேன் பாத்துட்டு இருக்க சிங்க மிருகம் சும்மா இருக்குமா? மறுபடியும் கக்கா போயிடும். இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சிட்டு நம்ம ஹீரோவை பெட்ல படுக்க வச்சாச்சு. அப்ப இந்த அங்கிளும் ரூம விட்டு கிளம்பலாமேன்னு பாக்கும்போது, அங்கிள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னு இருக்கு. ஆமா, அம்மா அப்பா இறந்து போனப்ப நீங்க ஏன் வரல? சிரிச்சுக்கிட்டே அங்கிளும், நாங்க வந்திருந்தா கண்டிப்பா உங்க அம்மா என்ன மன்னிச்சிருக்க மாட்டா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மந்திரங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லாம கூட நீங்க வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதுல்ல, அன்னையில இருந்து அம்மா உங்களை பத்தி நிறைய கவலைப்பட்டாங்களாம். ஏன், நான் பிறந்ததுக்கு அப்புறமா கூட உங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அங்கிளுக்கு இந்த விஷயத்த கேட்டதுமே சம கஷ்டமாயிடுச்சு. அடைச்ச தான் அம்மா அப்பா மேல இருக்க கோபத்தால தங்கச்சியை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு இப்பதான் தான் குற்ற உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு மனுஷன் கண்ணீர் விட்டு அழுறாங்க. கவலைப்படாதீங்க அங்கிள், உலகத்துல யார் தான் தப்பு பண்ணல, ஆனா இதுக்கப்புறம் நீங்க நானு கிளாரா நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ போறோம். உன்னை பாக்கும்போது உருவத்துல குட்டியா இருக்க நினைச்சேன், ஆனா பரவாயில்ல மனசளவுல நீ பெரிய மனுஷன் சொல்லிட்டு அங்கிள் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விடியுது. தான் படிச்சுக்கிட்டு இருந்த மந்திரங்களை பயன்படுத்தி இவனும் ஒரு பூனையா ஒரு நாயா மாத்தலாமேனு மந்திரத்தை உச்சரிச்சு பார்த்தா பூனையோட முடி ஃபுல்லாவே மறைஞ்சு அது ஏதோ தோல் உரிச்ச கோழி மாதிரி நின்னுட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு குட்டி பேனாவை காத்துல பறக்க வைக்கணும். ஹீரோவும் மந்திரத்தை பயன்படுத்துறான், ஆனா பறந்தது பேனா மட்டும் கிடையாது, பின்னாடி வேலை பார்த்தா அங்கிளும் தான். இதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணி நம்ம ஹீரோ இப்படியோ மந்திரங்களை கத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்து நேரா ஸ்கூலுக்கு வந்தவன் தண்ணி குடிக்கலாமேனு ஒரு பைப்பு கிட்ட நின்னா அங்க ஏற்கனவே ஒரு சேட்டக்கார பைப்புல வேணும்னே பைப்ல வாய வச்சு ரொம்ப நேரம் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். கடுப்பான ஹீரோவும், இவனுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்ல தண்ணி நேரா சேட்டக்காரன் பையன் மூஞ்சலிக்கே அடிச்சு விட்டுரும். சுத்தி இருக்க பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சிரிப்பு. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோ தான் ஏதோ ஒரு வேலையை பண்ணி தண்ணிய மேல ஊத்த வச்சிருக்காங்கிற விஷயத்த இவ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா. நம்ம இனிமே இந்த பொண்ணை ஜோன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்த நேரா ஸ்கூல முடிச்சு வீட்டுக்கு வந்தா அங்க இந்த அங்கிள் மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு
பயிற்சி கொடுப்பாரு. நம்ம ஹீரோ பாருங்களேன், மின்சாரத்தை எடுத்து இன்னொரு லைட்டுக்கு அனுப்புவான்னு பார்த்தா சும்மா கடந்த சோஃபாவையே கருக்கி விட்டாங்க. அது ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுது. நேரம் போக போக ஹீரோ நல்லா தூங்கி போயிட்டான். அங்கிளும் அவனை ரூம்ல படுக்க வச்சுட்டு கிளாரா கிட்ட வராரு. ஐசாக்கும் அலீனாவும் இறந்து போன அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட மந்திர கடிகாரத்தை தேடிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. கிளாரா தயவு செஞ்சு யோசி, உனக்குள்ள இருக்க மந்திரத்தை பயன்படுத்தினா போதும், கண்டிப்பா கடிகாரத்தெல்லாம் ஒரு நொடியில கண்டுபிடிக்கலாம். யோ நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் என் சக்தி எல்லாம் அதிகமாகும். சரி சரி கத்தாத, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அங்கிளும் போயிடுவாரு. கட் பண்ணா காலையில விடையுது. தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோ ரொம்ப அசால்ட்டாவே மந்திரங்களை பயன்படுத்தி தான் குளிக்கிறது கிளம்புறது ஏன் டிரெஸ் மாத்துறது முத கொண்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் ஸ்கூலுக்கு போக இந்த அங்கிள் மறுபடியும் வீடு ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த இறந்து போன ஐசாக்கும் அலீனாவும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ கிடைக்குது. உத்து பார்க்கும் போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பொம்மை லைட்டா கைய தூக்குற மாதிரி இருக்கு. அட இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா போட்டோவை கீழே இருக்க போட்டோல இருந்த அதே பொம்மை கைய தூக்காம கைய கீழே வச்ச மாதிரி இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்ட அங்கிளும் லைட்டா அந்த பொம்மையோட கைய தூக்க பின்னாடி இருக்க ரகசியமான கதவு டக்குன்னு ஓபன் ஆகுது. அப்பாடா ஒரு வழியா இறந்து போன ஐசாக் இங்கதான் மந்திர கடிகாரத்தை வச்சிருப்பான் போலன்னு அவசர அவசரமா அங்கிளும் உள்ள வந்து பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலா அங்க ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருக்கு. அதை இந்த அங்கிளும் வியந்து போய் பாத்துட்டு இருக்காரு. அடுத்து இதே டைம்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது டார்பி நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கான் போலங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப உடனே ஹீரோ உள்ள போந்து, என்ன டார்பி நினைச்ச மாதிரியே போட்டியில ஜெயிச்சிட்ட, சரிவா இன்னைக்கு ஈவினிங் கிரவுண்ட்ல விளையாடலாமான்னு கேக்கும்போது அந்த பையன் டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி, இல்ல என்னால முடியாது, எனக்குன்னு தனி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. உடனே மறுபடியும் டார்பிய கூப்பிட்டு, நீ என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா, நான் உன்கிட்ட ஒரு சின்ன சீக்ரெட்ட சொல்றேன். சீக்ரெட்டா என்னன்னு கேக்கும்போது, நீ என்கிட்ட சொன்னல நாங்க தங்கி இருக்க வீடே ஒரு பேய் வீடுன்னு, ஆக்சுவலா அது ஒரு மந்திர வீடு. என் கூட வந்தீங்கன்னா அங்க இருக்க மேஜிக் எல்லாம் நான் உனக்கு காட்டுறேன். கூடவே என்னோட அங்கிள் கிளாரா, அவங்க ரெண்டு பேரும் சூப்பரான மந்திரவாதிங்க. ஆரம்பத்துல யோசிக்கிற டார்பியும் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நேரா ஹீரோவோட அங்கிள் வீட்டுக்கு வராங்க. ஆனா இப்ப பாக்கும்போது அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்பதான் இந்த டார்பியும் ரொம்ப பாதுகாப்பா பூட்டப்பட்டிருக்க கதவை கவனிக்கிறான். ஒரு சின்ன ஆர்வத்தால லைட்டா டிராவை திறந்து பாக்க அங்க அந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவியும் இருக்கு. ஹீரோவுக்கே தெரியாம டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு மந்திர புக் இருக்கு. ஒவ்வொரு பக்கமா திறந்து படிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா அப்பா அங்க வந்த ஹீரோவும், டே டார்பி யார கேட்டு இந்த கதவை திறந்த, ரொம்ப பாதுகாப்பா போட்டி வச்சிருந்தாங்க, அதான் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக திறந்தேன். இப்ப என்ன அதுக்கு, ஐயோ என் அங்கிளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா என்ன கொன்றுவாரு, நீ முதல்ல புக்க கூட நான் உன்னை இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் புக்க உள்ள வச்சு டோரையும் லாக் பண்ணிட்டான். இன்னொரு பக்கத்துல நடந்த எதுவுமே தெரியாத அங்கிளும் ப்ளூ பிரிண்ட தூக்கிட்டு நேரா கிளாரா கிட்ட வந்திருக்காரு. இறந்து போன ஐசாக் தான் கண்டிப்பா இந்த ப்ளூ பிரிண்ட உருவாக்கி இருக்கணும், இதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது மூலமா நடக்க போற ஆபத்தையும் தடுக்க முடியும்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில தூக்கத்துல இருக்க ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு கனவு. அதுல இறந்து போன அம்மா பக்கத்துல வந்து, என்ன மகனே ரொம்ப சோகமா இருக்க, உன்னோட ஃப்ரெண்டு டால்பி உங்ககிட்ட ஒழுங்கா பேசல சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டான்ல. ஆமாமா, அவனை சரிப்படுத்த என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சீங்களே ஒரு மந்திர புக்கு, அதை பயன்படுத்தி இறந்தவங்களுக்கு உயிரை கொடுத்தா போதும், அதுக்கப்புறமா டார்பி உன்னை நண்பனா ஏத்துப்பான், கூடவே நீ என்ன சொன்னாலும் கேப்பான். ஹீரோவுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னதுமே உள்ளுக்குள்ள ஒரு தயக்கமும் பயமும் இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட காலையில விடுஞ்சதுமே நேரா ஸ்கூலுக்கு வரான். கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க டார்பியவே குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஜோவும், என்ன டார்பிய பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது இல்ல, கண்டிப்பா கிடையாது, அவன் வருஷம் வருஷம் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான், நல்லா நடந்துப்பான், ஆனா எலெக்ஷனோட ரிசல்ட் மட்டும் வந்துச்சு அவன் மொத்தமாவே மாறிடுவான். சொல்ல போனா இது எல்லாமே போட்டியில ஜெயிக்கிறதுக்காக அவன் பண்ண நாடகம் தான். அப்ப கூட நம்ம ஹீரோ அதையெல்லாம் நம்பாம, இல்ல நீ சொல்றது போய், என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேரா டார்பி கிட்ட வராங்க. டே மச்சா, நேத்து நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா உன்னை நம்ப வைக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நேத்து நீ எடுத்த மந்திர புத்தகத்தை பயன்படுத்தி இறந்து போனவங்களுக்கு திரும்ப உயிரை கொடுக்க முடியும். பதிலுக்கு டார்பியும், மந்திரன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, என்ன நேத்து மாதிரி இன்னைக்கும் என்ன ஏமாத்த பாக்குறியா, சரி நான் சொல்றது பொய்யா கூட இருக்கலாமே, ஆனா ஒரு முறை எனக்காக இன்னைக்கு நைட்டு என் கூட வாவே. ஆரம்பத்துல யோசிக்கிற டார்பியும், இதுதான் கடைசி முறை, ஒருவேளை என்ன ஏமாத்தின இதுக்கப்புறம் எப்பயுமே என் மூஞ்சில முழிக்காத. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிள் எந்த புத்தகத்தை எடுக்கவே கூடாதுன்னு சொன்னாரோ அதை தூக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கு வராங்க. சரி இறந்து போன யார திரும்ப உயிரோட கொண்டு வரலான்னு ஹீரோவுக்கு குழப்பம். அப்ப கையில இருக்க மந்திர புத்தகத்திலேயே திசை காட்டும் கருவி மாதிரி ஒரு முள் இருக்குங்க, அதுவே எந்த பணத்துக்கு பக்கத்துல போகணும்னு குறிய காட்டுது. உடனே அந்த கல்லறைக்கு நேரா வந்துட்டு புக்ல இருக்க மாதிரியே ஹீரோ மந்திரங்களை பயன்படுத்தி சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறான். லாஸ்டா கைய கிழிச்சுக்கிட்டு தான் ஒரு துளி ரத்தத்தை புக்ல விடுவான் பாருங்க. அடுத்த நிமிஷமே கல்லறையோட கதவு தானா திறக்குது. டார்பிக்கு இதை பார்த்ததுமே மரண பயம், ஆளவுரா சாமின்னு தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டான். அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான், கல்லறை விட்டு வெளியில வந்த கையில புழுக்களா மொச்சிட்டு இருக்கு. ஆஹா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு மந்திர புக்க தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்களுக்கே தெரியாம மறுபடியும் அதை லாக் பண்ணி வச்சுட்டு நேரா
தான் ரூமுக்கு ஓடி போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா காலையில விடியுது. தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோவும் அங்க இருக்க துணி எல்லாம் சரி பண்ணி வைக்கலாம்னு மந்திரங்களை பயன்படுத்துவான். ஆனா இப்ப எதுவுமே வேலைக்காகல. சரி இங்கதான் இப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அங்கிளுக்கும் வீட்டுல ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. சந்தேகத்துல பின்னாடி வந்து பாக்கும்போது அடுக்கி வச்ச பழமையான பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் வந்து அவர் வந்துட்டாரு வந்துட்டாருன்னு கோஷம் போட்டு கத்திட்டு இருக்கு. அங்கிளுக்கு டவுட், யாரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஒருவேளை இறந்து போன ஐசாக் தான் திரும்ப வந்திருப்பான் போலன்னு அவசர அவசரமா நேரா கார் எடுத்துக்கிட்டு கல்லறைக்கு வந்து பார்த்தா நேத்து நைட்டு ஹீரோவும் டார்பியும் இறந்து போன ஆளை திரும்ப கொண்டு வரதுக்கான மந்திரங்களை பயன்படுத்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஐசாக் தான் இப்ப ஹீரோவோட மந்திரத்தால திரும்ப வந்திருக்கான் போல. அங்கிளுக்கு மரண பயம். நேரா கிளாராவை பார்த்து, யாரனே தெரியல, இறந்து போன ஐசாக்க திரும்ப மந்திரங்களை பயன்படுத்தி உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. கிளாரா உனக்கு வேற இப்ப பவர் முழுசா கிடைக்கல, இந்த நேரத்துல மட்டும் அந்த ஐசாக் இங்க வந்தா நீயும் நானும் கைமாதான். எப்படியாச்சும் இங்க இருக்க மந்திர புத்தகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு குதிரைக்கு அடிக்க வேண்டிய லாடா இருக்கு பாத்தீங்களா, அத வீட்டோட சுவர்கள்ல அங்க இங்க அடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா பேய்களுக்கு இது சுத்தமா ஆகாது. இதுக்கடையில ஸ்கூலுக்கு கிளம்பின ஹீரோவும் நேரா கீழே வந்து பாக்க அங்கிளும் கிளாராவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு, முகமே பாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா தம்பி, நீ ஸ்கூலுக்கு போ, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்ப உடனே கிளாரா உள்ள போந்து, யோ ஜோனதன், இன்னும் எவ்வளவு நாளையா உண்மையை மறைக்க போற? நீயே சொல்லாம இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். இறந்து போன ஐசாக்க ஏதோ ஒரு நார பையன் மந்திரங்களை பயன்படுத்தி திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கொப்பம் மவனை தோலை உரிச்சு தொங்க விட்டு உப்பு கண்டம் போடுறான் பாரு. ஆத்தாடி கிளாரா சம கோவத்துல இருக்காங்களே, ஒருவேளை நான் தான் அந்த ஐசாக்க திரும்ப உயிரோட கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சா நம்மளை ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்து வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பதில் எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுவான். அப்ப உடனே கிளாரா கிட்ட, ஆமா உண்மையாலுமே இந்த ஐசாக் யாரு, அவன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பதிலுக்கு கிளாராவும் ஒரு சின்ன வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாங்க. அதுல ஐசாக்கும் நம்ம ஹீரோவோட அங்கிளும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களா இருந்திருக்காங்க, நிறைய மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஜெர்மனில ஏற்பட்ட போருக்காக ஐசாக் மட்டும் தனியா போயிட்டாரு. சண்டைக்கு போன மொத்த பேருமே இறந்து போயிட்டாங்க. ஐசாக் மட்டும் தனியா ஒரு இருண்ட காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஏன் மூணு மாசங்கள் கழிச்சுதான் திரும்ப வீட்டுக்கே வந்தாரு. ஆனா அந்த ஐசாக் உங்க அங்கிள் பார்த்தா அதே ஐசாக் மாதிரி இல்ல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கோபம் கொல வெறி. அதுக்கப்புறம் தான் மந்திர கடிகாரத்தை உருவாக்கினா, கூடவே அதோட சாவிக்காக தான் மனைவியவே கொண்டு சாவியை உருவாக்கும் போது ஐசாக் இறந்து போயிட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஐசாக் திரும்ப வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பேரழிவு காத்திருக்கு. கதையை கேட்டு பயந்து போன ஹீரோவும் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நேரா அங்க வந்துட்டாங்க. பார்த்தா முன்னாடி இருந்த டார்பி, டே மச்சான் நேத்து நைட்டு ஏன்டா அப்படி பயந்து போன? இந்த மாதிரி சொன்னதுமே டார்பி ஹீரோவை ஒரு தனி ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, இந்த பாரு நான் பயந்து போனங்கிற விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையாச்சும் சொன்னேன், அதுக்கப்புறம் உன் கை காலெல்லாம் உடச்சு போட்டுருவேன். அது மட்டும் கிடையாது, நீயும் நானும் இனிமே நண்பர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். அடைச்ச தான் ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சாலே தன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சோகத்தோட ஹீரோவும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் கவனிக்கிறான் முன்னாடி சீன்ல அங்கிள் கண்டுபிடிச்ச ப்ளூ பிரிண்ட் இன்னும் அந்த டேபிள்ல தான் இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு ஏதோ ஒன்னு புரிய ஆரம்பிக்குது. சடனா அதே டைம்ல சுத்தி இருக்க புத்தகம் எல்லாம் பறந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவையே தாக்குது. பயந்து போனவன் ஐயோ அம்மான்னு கத்த, நல்ல வேலை ஜானத்தனும் அங்க வந்த கிளாராவும் ஹீரோவை காப்பாத்திட்டு தப்பிச்சிட்டாங்க. டே பறக்கா விட்டு என்னாச்சு உனக்கு, அந்த புக்கெல்லாம் ஏன் உன்னை தாக்குச்சு? அங்கிள் அந்த ஐசாக் மறைச்சு வச்சிருக்க மந்திர கடிகாரத்தை கண்டுபிடிக்க தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நீங்க கையில வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட் நான் விளையாடுற கேம் மாதிரியே இருக்கு. சரி பையன் எதையோ சொல்ல வரான்னு புரிஞ்சுகிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்கு வராங்க. வீடியோ கேம்ல வர மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ பிரிண்ட்ல இருக்க லெட்டர் எல்லாத்தையுமே தனித்தனியா ஹீரோ பிரிச்செடுத்து ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சு பார்க்கும்போது கிரகண தன்னைக்கு மந்திர கடிகாரத்தை மந்திர சாவியை பயன்படுத்தி திறக்கும் போது சுத்திக்கிட்டு இருக்க உலகமே பின்னோக்கி ஓடுமா, கூடவே பெரியவங்களா இருக்கவங்க குழந்தையா மாறி ஒரு கட்டத்துல உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவாங்களாம். கிளாராவுக்கும் அங்கிளுக்கும் சம ஷாக்கு. அப்படின்னா இந்த வில்ல உலகத்துல இருக்க மக்களை மொத்தமா மறைய வச்சு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஏன் எதுக்குங்கிற கேள்விதான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரி அதெல்லாம் விடு, இப்ப இந்த சாவியை போடக்கூடிய நாள் என்னக்குன்னு பாக்கும்போது அது ஒரு சந்திர கிரகணமா. உடனே கிளாராவும், யோ ஜானதன் இன்னைக்குதான் கிரகணம், ஐயோ உடனே அப்ப வீட்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. பார்த்தா வாசல்ல வைக்கப்பட்டிருந்த பூசணிக்காய் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமா கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்தா அங்க இருந்த சோஃபா கடிகாரம்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நொறுக்கி வச்சிருக்கானுங்க. அங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது ஐசாக்கோட வேலையா தான் இருக்கும்னு. அப்பதான் கிளாராவே கவனிக்கிறா மந்திர புக்கு இன்னும் இங்கதான் இருக்கு. அப்படின்னா ஐசாக் எதை தேடி வந்தான்? எனக்கு அது தெரியும்னு அங்கிள் சொல்ல, என்னடான்னு பார்த்தா லாஸ்டா மந்திர சாவியை உருவாக்கும் போதுதான் ஐசாக் இறந்து போயிருப்பால, இப்ப அந்த மந்திர சாவிய அங்கிள் கிட்டதான் இருக்கு. இதுக்கு மேலயும் நேரத்தை வீணாக்க முடியாது. இந்த மந்திர சாவி இருக்க வரைக்கும் தானே ஐசாக்கோட ஆட்டம் நடக்கும். இதையே அழிச்சிட்டோம்னா இந்த உலகமும் மக்களும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெருப்புல போட்டு எரிகிறானுங்க, சுத்தில வச்சு அடிக்கிறானுங்க. ஆனா அந்த சாவி மட்டும் துளி கூட உடையவே மாட்டேங்குது. இதுக்கடையில டக்குன்னு ஹீரோ உள்ள போந்து, அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியாகணும், இறந்து போன ஐசாக்க திரும்ப கொண்டு வந்தது நான் தான். ஏன்னா உங்ககிட்ட இருக்க மந்திர புக்க நான் தான் எடுத்துட்டு போய் கல்லறையில அதை பயன்படுத்தினேன். அட முட்டா பயலே, உன்னோட விளையாட்டுத்தனமான புத்தியால பாரு இப்ப இந்த உலகமே அழிய போகுது. நீ எல்லாம் ஒரு தண்ட கேடு, உன்னை இங்க
கூட்டிட்டு வந்தல்ல, அதான் என்னோட மிகப்பெரிய தப்பு அங்கிள். இதெல்லாம் நான் வெறும் விளையாட்டுக்காக பண்ணல, டார்பி கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே மந்திர புத்தகத்தின் மூலமா இறந்து போன ஆளுக்கு திரும்ப உயிரை கொடுக்க முடியும்னா என் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்தலாம்னு ஆசைப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், தெரியாதனமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஓன்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான். கோச்சுக்கிட்ட அங்கிளும் நேரா மாடிக்கு போயிட்டாரு. உடனே கிளாராவும் பக்கத்துல வந்து, இங்க பாரு, உன்னோட கஷ்டமும் வேதனையும் எனக்கு புரியுது, நான் போய் அங்கிள் கிட்ட பேசுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்த நேரா மாடிக்கு வந்த கிளாராவும், யோ ஜானதன், என்னையா நினைச்சிட்டு இருக்க, பாவம் அந்த சின்ன பையன் உனக்காக தான் அழுதுட்டு இருக்கான், நீ என்னடானா இங்க வந்து புக்க நோண்டிட்டு இருக்க. கிளாரா, இந்த விஷயத்துல தலையிடாத, அவன் பண்ணது தப்பு, இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. தோடா, சின்ன வயசா இருக்கும் போது உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மந்திரங்கள் பிடிக்காதுன்னு சொல்லி நீ வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில ஓடி வந்த, அந்த நேரத்துல உன் தங்கச்சிய பத்தி யோசிச்சியா, அது நீ பண்ண தப்பு கிடையாதா, அவசரத்தால நீயும் தப்பு பண்ணிருக்க, அதே அவசர புத்தியால பாவம் இப்ப அந்த குட்டி பையன் ஹீரோவும் தப்பு பண்ணிருக்கான், ஒழுங்கா அவனை மன்னிச்சு இதே வீட்டுல இருக்கவை. அப்படி இல்ல, நானும் அந்த குட்டி பையன் கூட இந்த இடத்த விட்டு போயிடுவேன், இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பாக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு தாய் கிழவி இருக்கா பாத்தீங்களா, அவங்களோட வீட்டு மாடியில இறந்து போன ஐசா கூட உருவம் தெரியுது. பயந்து போன ஹீரோவும் குடு குடுன்னு தாய் கிழவி வீட்டுக்கு வந்து, ஏமா உன் வீட்டுல அந்த ஐசாக் இருக்காமா, இதுக்கு மேலயும் உங்க இருக்க வேணா, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு தாய் கிழவியவும் நாய்க்குட்டியவும் கூட்டிக்கிட்டு நேரா அங்கிள் வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நிமிஷமே வீட்டோட கதவு தட்டக்கூடிய சத்தம், தாய் கிழவி சும்மா இல்லாம திறக்கிறதுக்காக பக்கத்துல வருவா. அப்ப கூட ஹீரோ கத்துறான், வேணா திறக்காதீங்கன்னு, துளி கூட அதையெல்லாம் கேட்காம டக்குன்னு கதவு திறக்க ஐசாக் முன்னாடி வந்து நிப்பான். இதுக்கடையில ரூமுக்குள்ள இருக்க கிளாராவும் அங்கிளும் வெளியில வர முடியாத மாதிரி அந்த ரூமோட கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு. திறந்து திறந்து பாக்குறாங்க, இவங்களால முடியல. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஐசாக் கூட இருக்க அந்த தாய் கிழவிய எதுவுமே பண்ணாதன்னு சொல்லுவான். பதிலுக்கு அந்த ஐசாக பாருங்களேன், என் தம்பி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிய எப்படி தம்பி நான் கொல்லுவேன், இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட், பக்கத்து வீட்டுல இருந்த உண்மையான தாய் கிழவிய கொண்டு அவ உருவத்துல இவ்வளவு நாள் இருந்தது, இறந்து போனதா சொல்ல போட்ட ஐசாக்கோட மனைவி அலீனாதான், அப்படின்னா எலும்ப வச்சு சாவிய பண்ணிருப்பாங்களே, அந்த எலும்பு யாரோடதான் கேக்குறீங்களா, அது வேற யாரும் கிடையாது, பக்கத்து வீட்டு தாய் கிழவிய கொண்டுதான் அதோட எலும்பு வச்சு சாவிய உருவாக்கி இருக்காங்க. மிரண்டு போன ஹீரோவும் இதை பார்த்து ஷாக்காக, அப்ப இந்த அலீனாவை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து, என்னால தாய் கிழவி வேஷத்துக்கு மட்டும் இல்ல உங்க அம்மா உருவத்துக்கும் மாற முடியும், அடி பாவி, அப்படின்னா என் கனவுல வந்து மந்திர புத்தகத்தை எடுக்க சொல்லி என்ன தூண்டி விட்டதே நீதானா, ரொம்ப ரொம்ப சரியா சொன்ன, உங்க அங்கிள் ஜானதனும் கிளாராவும் உருவாக்கி வச்சிருந்த மந்திர வட்டத்தை தாண்டி என்னால அந்த புக்கை தொடவே முடியாது, அதான் உன்ன வேணும்னே தூண்டி விட்டேன், பரவாயில்ல நினைச்ச மாதிரியே பிளான் எல்லாம் பக்காவா போச்சு, ஒரு கிட்டத்துல இறந்து போன என் கணவருக்கும் நீ திரும்ப உயிரை கொடுத்துட்ட, இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க. இதே டைம்ல பூட்டப்பட்ட கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு கிளாராவும் அங்கிளும் வெளியில வந்துட்டாங்க. ஹீரோ கத்தக்கூடிய சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. உடனே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்க இடத்துக்கு வந்து பாக்கும்போது வில்லா விரிச்சு வச்ச வலையில கிளாராவும் அங்கிளும் வசமா மாட்டிக்கிட்டாங்க, சங்கிலிய வச்சு கட்டி போட்டு தொங்க விட்டுருக்கானுங்க. சரி, ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்க, அவனை ஒரு கூண்டுல அடைச்சு மேல தொங்க விட்டுருக்காங்க, கீழே வேற கூர்மையான கம்பிகள் இருக்கு. அப்ப உடனே ஐசாக்கும், ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க சாவியை குடுக்கறியா, இல்ல அந்த குட்டி பையன் ஹீரோவை ஒரு நொடியில சாகடிக்கவா, அங்கிளுக்கு சம கோபம். என்னாச்சு ஐசாக், நீ நல்லா தானே இருந்த, போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ மொத்தமா மாறிட்ட, ஞாபகப்படுத்தி பாரு, நீயும் நானும் நல்ல நண்பர்கள். சிரிச்சுக்கிட்டே ஐசாக்கும், போருக்கு போனப்ப என் கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, உயிர் பழச்சனா சபிக்கப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள வந்த, கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு மேல அந்த காட்டுக்குள்ளேயே உயிரை காப்பாத்திக்க அங்க இங்க நடஞ்சேன், அப்பதான் அசாசல்னு சொல்லப்படக்கூடிய நரகத்தோட 4வது இளவரசனை சந்திச்சேன், என்னோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா எனக்கு ஒரு மந்திர பானத்தை கொடுத்தான், அதை குடிச்ச அடுத்த நிமிஷமே என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மந்திர கடிகாரத்தை உருவாக்குறதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்துச்சு, போர்ல கலந்துகிட்டப்ப என் கண்ணுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க, அப்ப நான் முடிவெடுத்தேன், இந்த உலகத்துல எந்த ஒரு மக்களும் இல்லைன்னா போர் இருக்காது, போர் இல்லைன்னா யாருமே இறக்க மாட்டாங்க, நினைச்ச மாதிரியே நான் கடிகாரத்தையும் உருவாக்கிட்டேன், சாவியை மட்டும் நான் பின்னோக்கி திருப்பினா போதும், மனித உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன, நானும் என்னோட மனைவி நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த உலகத்துல இருப்போம், சண்டை போர்னு எந்த ஒரு இழப்புகளும் இருக்காது, ஒழுங்கா சாவிய கூடுன்னு சொல்ல அங்கிள் மறைச்சு வச்ச சாவியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருச்சு. இதுக்கடையில கிளாரா வேற முன்னாடியே சொல்லிருப்பாள், கிரகணத்தப்ப இறந்து போன சக்தி எல்லாம் திரும்ப இவளுக்கு கிடைக்கும்னு, அதே மாதிரியே இன்னைக்குதான் வேற கிரகணம் இல்லையா, சோ இறந்து போன சக்தியும் திரும்ப கிடைக்குது, கட்டி வச்சிருந்த சங்கிலிய ஒரு நொடியில உடைகிறா. இத கவனிக்கிற அலீனாவும் சாவிய தூக்கலமே பக்கத்துல வரும்போது, நம்ம கிளாரா சும்மா இருப்பாங்களா, மந்திர கம்ப பயன்படுத்தி ஓங்கி உராட்டி அப்ப தெரியாதனமா கூண்டுல கட்டி வச்சிருந்த ஹீரோ வேற கீழே பாத்துருவான், நல்லவேளை கிளாரா தான் அவனை உள்ள பூந்து காப்பாத்துறாங்க, அப்பாடா ஒரு வழியா 3 பேருக்கும் ஒன்னாகலன்னு சந்தோஷப்பட அப்பதான் கவனிக்கிறாங்க, இவங்க கிட்ட இருந்த சாவியவும் காணோம், முன்னாடி இருந்த ஐசாக் அப்புறம் அந்த அலீனாவையும் காணோம், எங்க போயிட்டாங்கன்னு புரியாம சுத்தி முத்தி பாக்க வீட்டுக்குள்ள இருந்த பொம்மைகளுக்கு எல்லாம் திரும்ப உயிர் வந்திருக்கு, சொல்ல போனா அது எல்லாமே இப்ப ஐசாக்கோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அடுத்து என்ன, நம்ம ஹீரோ அங்கிள் அப்புறம் அந்த கிளாரா 3 பேரையும் அடிச்சு வீட்டை விட்டு தூக்கி போட்டுருச்சு. சரி, மறுபடியும் உள்ள போலாமின் பார்த்தா சுத்தி இருக்க பூசணிக்காவுக்கு உயிர் வந்துருச்சு. அப்ப உடனே அங்கிளும், கவலைப்படாதீங்கப்பா, அதுங்களுக்கு எல்லாம் பல்லு கிடையாது, நம்மள கடிச்சாலும் எதுவும் ஆகாது, பயபுல்ல சொல்லி வாய கூட முடலுங்க, பூசணிக்கா உடம்புல ஒரு சின்ன வேதம் இருக்கும் பாத்தீங்களா, கொலை
போலன்னு அத அப்படியே பொழிச்சு பொழிச்சுன்னு நம்ம ஆளுங்க காலுகையெல்லாம் துப்பி வைக்குது. இது மூலமா தரையோட தரையா கொஞ்ச நேரத்துக்கு ஒட்டிப்பாங்க. ஆனா இப்பதான் கிளாராவுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு, அதனால மாட்டி இருக்க இடத்த விட்டு ரொம்பவே தப்பிச்சு பக்கத்துல இருக்க தாய் கிழவி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐசாக்கும் அலீனாவும் கண்டிப்பா மறைச்சு வச்சிருக்க மந்திர கடிகாரத்துக்கிட்ட போயிருப்பாங்க. ஆனா அந்த ரூம் வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே, அப்புறம் எப்படி அவங்கள போய் தடுக்க முடியும்? இப்பதான் ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. இறந்து போறதுக்கு முன்னாடி இவனோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மந்திர பந்த கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அம்மா மந்திர கடிகாரம் இந்த அங்கிள் வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு, அதை நீங்க தான் எனக்கு சொல்லணும்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே பந்தோட பின்பக்கத்தை திருப்பி பார்க்க அந்த சீக்கிரட் ரூம் இப்ப பாய்லருக்கு அடியில இருக்குன்னு காட்டுது. அப்பாடா ஒரு வழியா உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டு மூணு பேரும் அவெஞ்சர்ஸ் மாதிரி கையில ஆயுதங்களை தூக்கிட்டு நேரா முன்னாடி இருக்க அந்த பூசணி கை கிட்ட வரானுங்க. அதுவும் வழக்கம் போல காரி துப்பலாமின்னு பாக்கும். ஆனா கிளாரா தான் கையில மந்திர குச்சியை வச்சிருக்காளே, டப்பு டப்புன்னு சுட்டு தள்ள மொத்த பேரும் மட்டையாயிட்டானுங்க. அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது அங்க உயிருள்ள பொம்மைகள் இருக்கு. இவ்வளவு பெரியும் எதிர்த்து கண்டிப்பா மூணு பேரால சண்டை போட முடியாது. உடனே கிளாராவுக்கு ஒரு ஐடியா, சத்தமே போடாம மயக்க மருந்த உள்ள அடிச்சு விட மொத்த பொம்மைகளும் மட்டையாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்த இடத்த விட்டு ரொம்ப ஈஸியாவே அந்த பாய்லர் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்பு எல்லாம் ஃபுல்லா அணைச்சிட்டு லைட்டா கீழே திறந்து பார்த்தா மந்திர பந்துல சொல்லப்பட்ட மாதிரியே இங்கதான் அந்த சீக்கிரட் ரூமும் இருக்கு. முதல்ல அங்கிளும் ஹீரோவும் இறங்கிட்டாங்க, பின்னாடியே கிளாராவும் இறங்கலான்னு பாக்கும்போது அவங்களோட செல்ல பிராணி அதாங்க அந்த மிகப்பெரிய பாம்பு இருக்குமே அது கொத்தா புடிச்சிருச்சு. கண்டிப்பா கிளாராக்காக்கெல்லாம் இப்ப வெயிட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அங்கிளும் மட்டும் தனியா களத்துல இறங்குறாங்க. முன்னாடி பார்த்தா அந்த ஐசாக்கும் அலீனாவும் நிக்கிறாங்க. உடனே அங்கிளும் ஒரு நெருப்பு பந்த உருவாக்கி ஓங்கி ஒரு அடிய போடலாமின்னு பார்த்தா அது எதுவுமே வேலைக்காகல. ஏன்னா ஐசாக்கு நினைச்சதை விட அதிகமான பவர் இருக்கு. பதிலுக்கு அந்த பைபிளைய பாருங்களேன், கையில இருக்க சாவியை பயன்படுத்தி தான் கையில ஒரு குத்து, கூட இருக்க அலீனாவோட கையில ஒரு குத்து, அதுக்கப்புறமா சாவியா அங்க இருக்க மந்திர கடிகாரத்துல சொருக அடுத்த நிமிஷமே காலம் பின்னோக்கி சுத்த ஆரம்பிக்குது. இது கடையில ஐசாக் மறுபடியும் அந்த சாவியை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி சுக்கு நூறா நொறுக்கிட்டாங்க. உன்னால இனிமே எதுவும் பண்ண முடியாது, உலகம் அழிய போறது உண்மை, அதுக்கப்புறம் நான் தான் இந்த இடத்தோட ராஜாவா இருப்பேன், அலீனா ராணியா இருப்பான்னு சொல்லிட்டு இவன் நேரா வீட்டோட மேல் பக்கத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப கூட அங்கிளும் ஹீரோவும் தோல்வியை ஒத்துக்காம எப்படியாச்சும் அந்த கடிகாரத்தை நிறுத்தலாமேன்னு பக்கத்துல ஓடி வந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி ஒரு கள்ள சாவியை போட்டு அங்கிளும் அந்த மந்திர கடிகாரத்தை திறக்கலான்னு பாப்பாரு. சடனா திடீர்னு உள்ள இருந்து ஒரு சக்தி வெளியில வந்து அங்கிள் அடிக்க மனுஷன் அடுத்த நிமிஷமே குழந்தையா மாறிட்டாங்க. அதுலயும் தலை மட்டும் பெருசா இருக்கு, உடம்பெல்லாம் குட்டி ஆயிடுச்சு. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப உடனே தாங்கிட்ட இருக்க மந்திர பந்த கையில வச்சுக்கிட்டு, அம்மா நடக்கிற எல்லாத்தையுமே தடுக்கணுமா, உலக மக்களையும் காப்பாத்தணும், அங்கிளையும் பழைய மாதிரி கொண்டு வரணும், இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு கேக்கும் போது சே குட் பை அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது எங்களுக்கு பாய் சொல்லுன்னு அர்த்தம். ஆரம்பத்துல ஹீரோவுக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறமா லைட்டா கீழே எட்டி பாக்க இந்த மந்திர கடிகாரம் சுத்துறதுக்கான நிறைய குட்டி குட்டியான மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அம்மா அப்பா நீங்க ஏன் குட் பை சொன்னீங்கன்னு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு கையில இருக்க பந்த டக்குன்னு கீழே தூக்கி போட்டுருவான். அது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கடிகாரத்தை சுத்த வைக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பியில போய் மாட்டிக்கும். ஐசாக்குக்கும் அலீனாவுக்கும் இதை பார்த்து சம ஷாக்கு, எப்படியாச்சும் அதை சரி பண்ணலாம்னு இவங்களும் கிட்ட வந்துருவாங்க. ஒரு சீன்ல அங்கிள் ஒரு இடத்துல இருந்து மின்சாரத்தை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாருல, அதை நம்ம ஹீரோ பக்காவா பயன்படுத்தி உலகத்தை அழிக்க பார்த்த ஐசாக்கையும் அலீனாவையும் ஒரு நொடியில அழிச்சிட்டாங்க. அடுத்து என்ன, உலகத்துல குழந்தையா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க அங்கிளையும் சேர்த்து. அது மட்டும் கிடையாது, கிளாராவுக்கு தன்னோட சக்தி கிடைச்சதால தான் செல்ல பிராணியை கூட மறுபடியும் குட்டி பாம்பாவே மாத்திட்டா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நேரா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல இன்னைக்கும் பேஸ்கெட் பால் போட்டியில கலந்துக்கிறதுக்கான டீமை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுமே ஹீரோ வேணா வேணாம் முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே டார்பி மேல சம கோத்துல இருக்க ஹீரோவும் லைட்டா மந்திரத்தை சொல்லி பந்த தூக்கி போடுவான் பாருங்க. டார்பி மேலையும் இன்னொரு டீம் ஹெட் மேலையும் டம்னு அடிச்சு ரெண்டு பேருமே மயங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா பக்கத்துல இருக்க ஜோ கிட்ட வரான், அவகிட்ட பேசுறான் பழகுறான். இதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னு தேடி தேடி போய் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்குது, அதுல ஒண்ணுதான் அழகான நட்பும் கூட. எனக்கு இந்த கதையில புரிஞ்சதை ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய் பாய்.